ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே உங்களுடைய முதல் பருவம் ஃபஸ்ட் டேமுக்கான சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய வரலாறு புவியியல் குடிமியல் பொருளியல் எல்லா பாடமே நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் உங்களுடைய புக்கில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பாடம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிறதில் புக் பேக் கொஸ்டின் எடுத்துக்கோங்க டேஸ் என்பவை பாறைகள் கற்கள் கோவில் சுவர் சுவர்கள் உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்களாகும் அப்படின்னு சொல்லி நாலு கேட்டிருக்காங்க இல்லையா இதில் வந்து பொறிப்புகள் அப்படிங்கிறது சரியான விடை அதாவது பாறைகள் கற்கள் கோவில் சுவர் உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கூடிய வாசகங்களுக்கு வந்து பொறிப்புகள் அப்படின்னு பேர் டேஸ் கோவில்களுக்கு கொடையாக வளர்க்கப்பட்ட நிலங்களாகும் கோவில்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது தேவதானம் என்று அழைக்கப்பட்டது மூணாவது கேள்வி டேஸ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது சோழர்களுடைய காலம்தான் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது முதல் டெல்லி சுல்தான் பற்றி தகவல்களை கூறும் நூல் டேஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க தாஜ் உல்மா அஷீர் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி நால அஞ்சாவது கேள்வி அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் டேஸ் ஆவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இபன் பதுதா இபன் பதுதா அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் அடுத்தது வந்து உங்களுக்கு அஞ்சு கோடி இடத்தை நேற்று நிரப்புக கேட்டுப்பாங்களே அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்தரலாம் டேஸ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது உத்திரமேரூர் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு தான் பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறக்கூடியது தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொதித்த பொறித்தவர் டேஸ் ஆவார்னு கேட்டிருக்காங்க முகமது கோரி ஒரு மூன்று புள்ளி ஐந்து வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது ஜிட்டல் அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர் யார்னு கேட்டிருக்காங்க மின்கஜ் உஸ் சிராஜ் இப்போ ஆயிரத்தி நானூற்றி இருபதில் விஜயநகருக்கு வருகை விருந்த இத்தாலிய பயணி டேஸ் ஆவார்னு கேட்டிருக்காங்க நிக்காலோ கோண்டி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து சரியான விடை வந்து நான் உங்களுக்கு கிராஸ் பண்ணி காமிக்கிறேன் அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம் கஜ்ராகோ கோனார் தில்வாரா விருபாக் விருபபாக்சா அப்படிங்கிறது அதுக்கு நேருக்கு நேரம் நீங்கள் சரியானதை பொருத்தணும் ஃபஸ்ட்டு கஜ்ராகோ கோவில் கோவில் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது அது ஒன்று ரெண்டாவது கோனார் கோவில் வந்து ஒடிசாவில் இருக்குது ரெண்டு மூணாவது கோனார் கோயில் ராஜஸ்தானில் இருக்குது நாலாவது விருப்பாக்ஸா வந்து ஹம்பியில் இருக்குது ரெண்டு நாலு ஒன்று மூணு அப்படிங்கிறது ரைட் ஆன்சராக இருக்கும் சரியாக தவறாக கேட்டிருக்காங்க அடுத்தது பள்ளி சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலமாகும் சரி பள்ளிச்சந்தம் அப்படிங்கிறது சமண சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம்தான் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியல் நிலை குறித்த தகவல்களை நமக்கு வழங்குகின்றன அப்படிங்கிறது தவறானது தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்ச்சி நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவிலான பனையோலைகளை பனையோலைகளையும் காகிதங்களும் பயன்படுத்தப்பட்டன அதுதான் சரி ஏன்னா அந்த தாமிரத்தோட விலை அதிகமாக இருந்தனால தான் அந்த பனையோலையும் காகிதத்தையும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க டோமிங்கோ பயஸ் என்னும் போர்ச்சுகீசிய பயணி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார் அப்படிங்கிறது தவறானது அந்த வருஷம் வந்து நமக்கு தவறாக கொடுத்துருக்காங்க கூற்றை காரணத்தோடு பொறுத்துக்க பொருத்தமான விடையை டிக்கெட்டு குறிக்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று ஒரு காரணம் கொடுத்துருப்பாங்க அதை ரெண்டையும் வாஸ்து பார்த்து நீங்கள் கீழே இருக்கிறதுல எது சரண சரியானது அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதிப்பித்தார் அது சரிதான் லட்சுமியினோட பெயரையும் தன்னுடைய பெயரையும் சேர்த்து பதிச்சாலே அப்போ கூற்று சரியானது இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மரப்பான்மை கொண்டவராக இருந்தால் மத விஷயங்களில் தாராளமாக இருந்ததுனால தான் லட்சுமியோட பணத்தை புரிஞ்சிருக்கார் அப்போ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அப்போ முதல் தான் சரியான ஆன்சர் ஆன்சர் ஒன்று தவறான இணையை கண்டறியவும் நாலு கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று வந்து தவறாக இணைஞ்சிருக்கும் அதை வந்து நம்ம டிக் பண்ணணும் விஜயம் கங்காதேவி அது சரியானது அபுல் பாசல் அயனி அக்பர் சரியானது இபன் பதுசா தாகுயூத் இ ஹிந்த் அப்படிங்கிறது தவறானது இது வந்து நேருக்கு நேர் சரியா சரியாக வந்து அவங்க பொறுத்தலை அதனால் இதை வந்து நம்ம டிக் பண்ணுறோம் பொருந்தாததை கண்டுபிடிக்க நாலு கொடுத்துருக்காங்க பொறிப்புகள் பயணக்குறிப்புகள் நினைவு சின்னங்கள் நாணயங்கள் இது மூணுமே ஒரு வகையான வரலாற்று ஆதாரங்கள் இந்த பயணக்குறிப்புகள் அப்படிங்கிறது மட்டும் இதில் வேறுபட்டதாக இருக்கிறனால அதை மட்டும் நம்ம டிக் பண்ணுறோம் ஓரிரு வாக்கியங்களில் விடைகிருக்கன்னு அஞ்சு உங்களுக்கு டூ மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கான விஷயம் விடை வந்து நம்ம பார்த்துடலாம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்னு கேட்டிருக்காங்க நாதமுனி தசுக் என்னும் வார்த்தையின் பொருள் வாழ்க்கை நினைவுகள் அப்படிங்கிறது அதனால தான் அந்த முகமது முகலாயர்களுடைய காலத்தில் எழுதப்பட்ட அந்த சுயசரிதிகள் எல்லாத்துக்குமே அந்த தசுக் அப்படிங்கிற வார்த்தையை முன்னால் சேர்த்திருப்பாங்க அந்த தசுக் என்பது வாழ்க்கை நினைவுகள் அப்படிங்கிறது பொருள் ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் என்ன இதுலயும் பார்த்தீங்கன்னா முன்னால் இருக்கும் இல்லையா தசுக் இ ஜஹாங்கீர் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இருவகை சான்றுகளை கூறுகன்னு கேட்டிருக்காங்க வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு முதல் நிலை சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகள் இடைக்காலத்தில் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகளையும் கோட்டைகளையும் பட்டியலிடுங்கன்னு கேட்டிருக்காங்க இதில் ஏதாவது நீங்கள் இது டூமர் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ஏதாவது நாலு எழுதுனா போதும் நான் இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இடைக்காலத்தில் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகள் கோட்டைகள் மசூதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் நாள் இல்லையா குவத் உல் இஸ்லாம் மசூதி முமோத் மசூதி ஜமா மசூதி பதேத்பூர் சிக்ரி தர்கா மசூதிகள் ஏதாவது மசூதிகள் கோட்டைகள் எது எது அப்படிங்கிறது கீழே அந்த கோட்டைகள் அப்படின்னு எழுதியிருக்கணும் கோட்டைகள் அப்படிங்கிறது அடுத்து நம்ம வாசிக்கக்கூடியது இந்த இடத்துல கோட்டைகள்னு எழுதியிருக்கணும் ஆக்ரா கோட்டை சித்தூர் கோட்டை குவாலியர் கோட்டை டெல்லி செங்கோட்டை அடுத்து கடைசியாக வந்து தௌலாபாத் அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய புரோஷா கொத்தளம் அப்படிங்கிற கோட்டை அடுத்து இடைக்காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த முக்கியமான அயல்நாட்டு பயணிகளின் பெயர்களை கூறவும் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு பெயர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மார்க்கோபோலோ அல்பரூனி என் பதூதா நிக்காலோ கொண்டி அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு டோமிங்கோ பயஸ் அப்படிங்கிறது மொத்தம் ஐந்து வெளிநாட்டு பயணிகள் அயல்நாட்டு பயணிகள் வந்து வருகிறதாக இருந்திருக்காங்க அந்த ஐந்து பேர்களில் ஏதாவது நான்கு பெயர்கள் இல்லை மூன்று பெயர்கள் வந்து நீங்கள் டூ மார்க் கொஸ்டினில் கேட்கும்போது எழுதணும் ஃபைவ் மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா இந்த அஞ்சு பெயர்களையுமே நீங்கள் என்ன செய்யணும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையுமே உங்களுடைய புக்கில் குறித்து ஒரு தடவை திரும்ப திரும்ப அந்த டூ மார்க் கொஸ்டினை ரீட் பண்ணிங்க அப்படின்னம்னாலே உங்கள் மனசில் தேங்க் தேங்க்யூ